வெல்கம் டு டிஎன்பிசி வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து நியூ புக் ஹிஸ்ட்ரி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 யூனிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் வரலாறு என்றால் என்ன. முதல் பாயிண்ட்டு போ ஆமு பொது ஆண்டிற்கு முன். போ ஆ அப்படின்னா பொது ஆண்டு. அதாவது இதுக்கு முன்னாடி பழைய புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிமு கிபி அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். கிறித்தவர்கள் பிறப்பதற்கு முன், கிறித்தவர்கள் பிறப்பதற்கு பின். இப்போ வந்து கவர்மெண்ட் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வரலாறு. வரலாறு அப்படின்னா என்னென்னா கடந்த கால நிகழ்வுகளோட கால வரிசை பதிவு தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா எழுதப்பட்டவையாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வரலாற்றோட தந்தை, இது எல்லாருக்கும் தெரியும், ஹீரோடோட்டஸ். அடுத்த பாயிண்ட் வரலாறு. இந்த வரலாறு என்ற சொல் எங்கேருந்து பெறப்பட்டதுன்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வேர்டிலேருந்து தான் பெறப்பட்டது. இந்த ஹிஸ்டோரியா அப்படின்னா என்ன பொருள்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். அடுத்த பாயிண்ட் நாணயவியல். நாணயவியல் அப்படின்னா என்னென்னா நாணயம் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும். அதாவது நாணயவியல் பற்றிய படிப்பிற்கு நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லோத்தல் பிம்பிட்கான், சஹி பள்ளத்தாக்கு, பையம்பள்ளி, அத்திரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர் இன்னும் நிறைய இருக்குது, கோல்டிவா, மாஹரா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்னென்னா கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். இந்த லோத்தல் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்குது. இந்த லோத்தல் தான் சிந்து சமவெளி காலத்தில் வந்து கப்பல் கட்டும் தளமாக இருந்தது. அடுத்து பிம்பேட்கா, இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது வந்து பழைய இந்த பிம்பேட்கால பழைய கற்காலத்தில் வரையப்பட்ட ஒரு பெண் ஓவியம் கூட இருக்குது. அடுத்து ஹன்சாகி பள்ளத்தாக்கு, இது கர்நாடகாவில் இருக்குது. பையம்பள்ளி வேலூரில் இருக்குது. அத்திரம்பாக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்த பாயிண்ட் இந்த பிம்பேட்கா பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த பாயிண்ட் வரலாற்றின் ஆதாரங்கள். வரலாற்றின் ஆதாரங்கள் தொற்பொருள் ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள். தொற்பொருள் ஆதாரங்கள்னால் நமக்கு பொருளாக கிடைக்கிறது. இந்த அவங்க பயன்படுத்திய கற்கருவிகள், அணிகலன்கள், அவங்க பயன்படுத்திய அந்த பானைகள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொற்பொருள் ஆதாரங்கள்னு சொல்லுவோம். இலக்கிய ஆதாரங்கள்னால் இந்த புராணங்கள், இதிகாசங்கள், அந்த வெளிநாட்டு குறிப்புகள், பல வரலாற்று ஆசிரியர் எழுதிய ஆதாரங்கள், வரலாற்று புத்தகங்கள், இதுதான் வந்துட்டு இலக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பழைய கற்கால மனிதன் கரடு முரடான கல்லை பயன்படுத்தி. அடுத்த பாயிண்ட் கரடு முரடான கல். அந்த கரடு முரடான கல், அதுக்கு பேர் என்னென்னா குவார்ட்சைட். மென்மையான பாறைகளுக்கு என்ன பேர்னா ஸ்டீட்டைட். அடுத்த பாயிண்ட் மனிதன் முதன் முதலில் பயன்படுத்தியது செம்பு. அடுத்த பாயிண்ட் கல்வெட்டியலை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை தான் கல்வெட்டியல். இந்த கல்வெட்டியலை பற்றி படிக்கும் படிப்புக்கு எபிக்ராஃபி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கல்வெட்டு நிபுணர் இருக்கிறார். அவர் பேர் என்னென்னா ஐராவதன் மகாதேவர். இவர் வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு தம்மா. இந்த தம்மாங்கிறது என்னென்னா நம்ம தர்மம் சொல்லுவோம்ல, அதுதான். அந்த தம்மாங்கிறது வந்து பிராகிருத சொல். தர்மாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம். நம்ம தமிழ் மொழியில் தர்மாவுக்கு என்ன அர்த்தம்னா அறநெறி அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் அசோகர். வலிமை மிக்க பேரரசர் அசோகர். அதாவது இவர் வந்து ஒரு போரை திறந்து முதல் அரசர் என அழைக்கப்படுகிறார். பிகாஸ் கிமு 261 கலிங்க போர் நடந்தப்போ நிறைய பேர் அதில் இறந்துட்டாங்க. அதை பார்த்து அசோகர் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி போர்னால தான் இவ்வளோ பேர் இறக்குறாங்க, அதனால் இனிமேல் போரே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போரை திறந்த முதல் அரசர் அசோகர் அழைக்கப்படுகிறார். உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர். விலங்குகளுக்கு கால்நடை மருத்துவமனை அமைத்தவர் முதன் முதல் அமைத்தவர் யாருன்னா இந்த அசோகர் தான். அதுக்கப்புறம் சாரநாத் கல்தூள் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். அது வந்து நிறுவியவர் பார்த்திங்கன்னா அசோகர் தான். இந்த சாரநாத் கல்தூண்லேருந்து தான் நம்மளோட தேசிய கொடையில் இருக்கிற அந்த ஆரக்கால் சக்கரம் வந்து இதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் அசோகரின் சிறப்புகளை வெளி உலகுக்கு கொண்டு வந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி 20ஆம் நூற்றாண்டு வரையே அசோகரை பற்றின எந்த ஒரு குறிப்புகளுமே இல்லை. அதுக்கப்புறம் அசோகரோட சிறப்புகளை வந்து வெளி உலகுக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்செப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யாருன்னா சார்லஸ். அவர் எழுதின நூலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். அடுத்த பாயிண்ட் அசோகரின் பொற்கால ஆட்சி பற்றி சாஞ்சிஸ்தூபியிலும் சாரநாத் கல்தூணிலும் காணப்படுகின்றன. இந்த சாஞ்சிஸ்தூபி எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சாரநாத் கல்தூணில் பார்த்தீங்கன்னா புத்தர் வந்து முதன் முதல்ல தன்னோட போதனையை ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரநாத் கல்தூண் கிட்டேருந்து தான். அடுத்தது கலைச்சொற்கள்.
இந்த கலைச்சொற்கள் வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். இது மெயின்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதாரங்கள், சோர்சஸ், முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், தம்மா, தர்மா, நினைவு சின்னம், மொனியூமெண்ட், கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்று ஆசிரியர், ஹிஸ்டோரியன். இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க. தேங்க்யூ.